சேலத்தில் நடிகர் பெஞ்சமின் 50-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அரசு மற்றும் தன்னார்வலர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மத்திய சிறைச்சாலையின் முன்பு நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை 50-க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஊரடங்கு முடியும் வரை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையாளர் ஆனந்தகுமார் உட்பட தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.